ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சுதந்திரியுங்கள் என்று பேசிக்கொண்டே வரும்போது, போன வாரத்தில் ஆண்டவரே இதை எப்போ முடிக்கணும், எப்போ அடுத்த சப்ஜெக்டுக்கு போகணும்னு நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தபோது, கத்தர் என் உள்ளத்தில் போட்ட வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஏதோ கொஞ்சம் சத்தியங்களை நான் ஏற்கனவே கடந்த வருடங்களில் பேசியிருப்பேன். ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியணும்னு நான் விசுவாசிக்கிறேன், அந்தந்த நேரத்துக்குரிய வார்த்தை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதே ஆதியாகமும் தான், அதே யாத்திராகமும் தான், அதே லேவியராக தான், அதே எண்ணாகமும் தான், அதே உபாகமும் தான் இல்லையா, அதே மத்தேயு தான், அதே மார்க்கு தான், அதே லூக்கா தான், அதே யோவான் தான், அதே அப்போஸ்தலர் தான், அதே கலாத்தியர் தான், அதே எபேசியர் தான் இல்லையா, எல்லாமே அதே வேதம், வேதம் ஒன்று தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தை வாசிக்க 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 அந்தந்த நாளுக்குரிய கிருபைகளை, அந்தந்த நாளுக்குரிய வெளிப்பாடுகளை அவர் தருகிறார். இதுதான உண்மையான சத்தியம். ஆகவே ஒரு பக்கம் நல்லா ஜபிக்கிறோம், ஆனால் அது போதாது. இன்னொரு பக்கம் நல்லா பாடுறோம், அது போதாது. இன்னொரு பக்கம் நல்ல ஆராதனை பண்ணுகிறோம், அதுவும் போதாது. இன்னொரு பக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளை சத்தியங்களை கேட்குறோம், அது போதாது. ஏதோ ஒரு ஏதோ கர்த்தர் எனக்கு அதை தருவார், இதை தருவார், நீ நல்லா இருப்ப அப்படின்னு நான் ஒரு குடுகுடுப்பக்காரன் மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படி தான் என்னுடைய ஆசை. என்னை பொறுத்தவரில் தினந்தோறும் வேதத்தை வாசித்து, வேத வசனத்தை தியானித்து, அந்த வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்க நல்லா இருப்பாங்க. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு இந்த நாட்களில் நான் என்ன பேசணும், பைபிளை பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இன்றைக்கி நான் உங்களை கொண்டு போகிறேன். அதை போல தானே கர்த்தருடைய ஜனங்களும் சொல்கிறாங்க, எங்கே இருந்தாலும் அந்தந்த நேரத்துக்கு ஆண்டவர் எங்களை பேசி தைரியப்படுத்துகிறார். இதற்காக நான் கர்த்தரை மட்டும் நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. உதாரணமாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி பைபிளில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சங்கீதம் 51:11 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 51:11 என்ன வாசிக்கிறோம்? ஸ்க்ரீனில் அந்த வசனத்தை பாருங்கள். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்து கொள்ளாமலும் இருக்கும். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தை வருகிறது பாருங்க. சில இடங்களில் பரிசுத்த ஆவின்னு இருக்கும். லூக்கா 11:13, ஏசாயா 63:10-12 இந்த வசனங்கள் எல்லாம் பரிசுத்தாவி என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் ஆதியாகமம் 1:2 தேவ ஆவி, ரோமன் சாப்டர் 8:14 எழுதுறவங்க நோட் எழுதுவீங்கள, எழுதிட்டே வாங்க, நான் கொஞ்சம் நிதானமாக சொல்கிறேன். ரோமர் 8:14, 1 கொரிந்தியர் 3:16 இங்கே பார்த்தீங்கன்னா தேவாவியானவர் அப்படின் இருக்கும். கலாத்தியர் 4:6 கலாத்தியர் 4:6 பார்த்தீங்கன்னா குமாரனுடைய ஆவி என்று இருக்கும். அதே போல் பிலிப்பியர் 1:19 நீங்கள் வாசித்து பாருங்க, அந்த வசனத்தின் நடுவில் கிறிஸ்துவின் ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:11 அங்கே என்ன வாசிக்கிறோம் பாருங்க, உங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர். இங்கேயும் கிறிஸ்துவின் ஆவியானவர் வருதா? 1 பேதுரு 1:11 அப்புறம் எபிரேயர் 10 திருப்புங்க, ஈப்ரூ 10:29 அதுக்கப்புறம் சகரியா 12:10 இங்கே பார்த்தீங்கன்னா கிருபையின் ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே பாரு, கிருபையின் ஆவி. சகரியா 12:10 விண்ணப்பங்களின் ஆவி, ஜப ஆவி என்று வரும். இப்படியே நான் சொல்லிக்கிட்டே போவேன். இன்னும் அடுத்தது யோவான் 14 ஜான் 14:13
உலகம் அந்த சத்திய ஆவியானவரை அறியாமலும் காணாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது இன்னொரு முறை வாசிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி. ஆமா, வேதம் சொல்லுகிறது 17 உலகம் அந்த சத்திய ஆவியானவர். ஆமென். சத்திய ஆவியானவர் என்ற வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் 16:7 திருப்புங்க. யோவான் 16:7 கர்த்தருடைய பிள்ளைகளை, தேற்றரவாளன் என்று பரிசுத்த ஆவிக்கு அங்கு பெயர் சொல்லி இருக்கிறது. தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். இந்த தேற்றரவாளன் என்றால் பரிசுத்த ஆவியானவரை தான் குறிக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 3:10 வேதத்தை திருப்புங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 3:10 என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆமென். அவர் ஜலத்தினிந்து கரையேறினவுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். ஆவியானவர் என்ற பரிசுத்த ஆவி இங்கு ஆவியானவர் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல ரோமர் எழுதின நிருபம் 8 திருப்புங்களேன். ரோமர் எழுதின நிருபம் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுள்ள ஆவி. ஆமென். ஜீவனுள்ள ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். சரியா? ஆண்டவருக்கு தோத்துறோம். அப்போ இப்படியே நான் உங்களோட சொல்லிக்கிட்டே போகுவேன். 1 பேதுரு 4:14 பாருங்க. 1 பேதுரு மெதுவாக திருப்புங்க, பரவாயில்ல. 1 பேதுரு 4:14 நாமத்தின் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர், மகிமை உள்ள தேவ ஆவியானவர் இருக்கு, மகிமையின் ஆவியானவர் இருக்கு. ஆமென். மகிமையின் ஆவியானவர். இங்கே 14 மகிமையின் ஆவியானவர். ரோமர் 8 வாங்க பழையபடி. ரோமர் 8:14 திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். புத்திர சுவீகாரத்தின் ஆவி என்று ரோமர் 8:15 சொல்லுகிறது. 8:15 சொல்லுகிறது. எபேசியர் 3 எபேசியர் எழுதின நிருபம் 17 பாருங்கள். எபிசியன் 1:17 என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. இது பரிசுத்த ஆவியானவர் தான். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. இதே வசனத்தை பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் ஐசையா, ஏசையா தீர்க்கதரிசின் புத்தகம் 11:2 நீங்கள் திருப்பி பாருங்க. ஏசையா தீர்க்கதரிசின் புத்தகம் 11 நீங்கள் 2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை என்மேல் தங்கி இருப்பார். இப்போ பாருங்க, ஞானம், ஞானத்தின் ஆவி, ஞானத்தை அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவி, இது எல்லாமே பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை குறிக்கிறது. ஆவியானவர் என்பது ஏதோ ஒரு ஆவி அல்ல. புரியுதா? ஒரு ஆவி அலையுது அப்படின்றாங்களே, அது அசுத்த ஆவி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவமானவர். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்.
ஆமென். ஆவியானவர் வரும்போது, பைபிளில் இருக்கா? அப்போ அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அதை பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு எத்தனை பெயர்கள் பைபிளில் பாருங்கள். ஆவியானவர், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி நிறைய இடங்களில் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருப்பேன், எடுத்து காண்பித்து கொண்டே போயிட்டு இருப்பேன். அவ்வளவு காரியங்களை தேவன் நமக்கு இந்த வேத வசனத்தில் வைத்திருக்கிறார். 8 அதாவது அப்போஸ்தலர் 8 திருப்பி 29 வசனத்தை பாருங்கள். 29, ஆக்ட்ஸ் சாப்டர் 8:29, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்போடை சொன்னார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் ஆள் தத்துவமானவர். அப்போ இந்த நாட்களில் நம்ம தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை பற்றிய போதனைகளை, ஏன்னா நம்ம பலதரப்பட்ட திருச்சபையின் பிள்ளைகளாக இருக்கிறோம், சில சபைகளில் ஆவியானவரை பற்றிய போதனைகளை வரவேற்கிறோம் என்று சொல்லுவார்கள், ஆனால் போதிக்க மாட்டார்கள். சில சபைகளில் அதை பற்றிய புரிதலும் இல்லை, அதை பற்றிய அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் இல்லை, மக்களுக்கு ஆர்வத்தை தூண்டுவதும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவி உண்டென்று விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற ஆலயங்கள் உண்டு. சில சபைகளில் எப்படினாலும் சரிதான், எதுக்கும் சரிதான் அப்படின்னு சொல்கிற சபைகளும் உண்டு. சில சபைகளில் ஆவியானவரை பற்றிய போதனைகள் இருக்கிறது. சில சபைகளில் ஆவியானவரை அனுபவிக்கிற, ஆவியானவருடைய கிருபைகளை அனுபவிக்கிற சபைகள் இருக்கிறது. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பேசும்போது எனக்கு லண்டனுக்கு நான் போயிருக்கும்போது அங்கே ஒரு சபையை குறித்து சொன்னார்கள். அங்கு அதாவது ஆப்பிரிக்கா தேசத்திலேருந்து வந்து இங்கிலாண்டில் குடியேறின 100 ஆண்டுகளுக்கு 100-150 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாண்டில் அந்த மெட்ரோ ட்ரெயின், இப்போ நம்ம ஊர்லலாம் போட்டுட்ருக்காங்கள, பாதாளத்திலும் கீழேயும் அண்டர் கிரவுண்ட்லேயும் போகுது, மேலேயும் போகுது, அந்த மாதிரி வேலைக்காக ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வந்த மக்கள் 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னால், இப்போ அவங்களுடைய பிள்ளைகளெல்லாம் பிறந்து இப்போ அவங்கெல்லாம் பிரிட்டிஷ் சிட்டிசனை மாறியிருக்காங்கள்ல, அவங்க அந்த மாதிரி ஆப்பிரிக்கா இங்கிலாந்து மக்கள் அநேக சபைகள் அங்கே இருக்குது. அதில் ஒரு சபையினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? ஆலயத்துக்கு வெளியே 2 நிற்பாங்க, வாசலில் நிற்பாங்க. அவங்க கேட்பாங்க, நீங்கள் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் ஆவியின் வரங்களையும் வல்லமையும் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு. ஐயோ, நாங்கள் ரொம்ப விசுவாசிக்கிறோம், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதுன்னா எங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப ஆசை அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரைடே வாங்க அப்படின்னு அனுப்பிடுவாங்க. மற்றபடி சண்டே சர்வீஸ்க்கு வாங்க அனுப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ரைடே சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியில் நிரம்பி பற்பல பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, இன்னொரு பக்கம் ஹீலிங் மினிஸ்ட்ரி, இன்னொரு பக்கம் பிசாசின் கிரியைகளை அழித்து ஜெபிக்கிற ஜபம், அந்த மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ், நிறைய பரிசுத்த ஆவியானவரை பற்றிய போதனைகள், நிறைய காரியங்களை அந்த வெள்ளிக்கிழமை ஜபத்தில் அவங்க பண்ணுறாங்க. அப்போ வந்து சாதாரண விசுவாசிகளுக்கு அது ஒரு பிரமிப்பாகவும் ஒரு பெரிய இதெல்லாம் நமக்கு அவங்க வந்து அப்படியே பார்த்துட்ருப்பான், அதனால் அவங்களுடைய ஆவி அங்கே கனெக்ட் ஆகாது. அதனால் யூ பெட்டர் டு கம் ஆன் சண்டே சர்வீஸ் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு சபைகளில், அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பெரிய பெரிய ஆச்சரியம் அதிசயம், கர்த்தர் கிருபையினால் எல்லா ஆலயங்களிலும் வேதம் ஒன்று தான், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஆலயங்களிலும், அது கத்தோலிக் ஆலயமாக இருந்தாலும் சரி, தென்னிந்திய திருச்சபைகளாக இருந்தாலும் சரி, அசம்பிளிஸ் ஆஃப் காடாக இருந்தாலும் சரி, டிபிஎம் சபைகளாக இருந்தாலும் சரி, மற்ற அதர் பெண்டிகாஸ்டல் மூமெண்ட்டாக சபைகளாக இருந்தாலும் சரி, வேதம் ஒன்று தான். அதை நினைத்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். சரி, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம் வேகமாக. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஆவியானவர் என்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம வாசிக்க வேண்டிய, நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 2 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல தான், அல்லாவிட்டால் அந்த முதலாம் நூற்றாண்டில தான் ஆவியானவருடைய எழுச்சி, ஆவினுடைய மகிழ்ச்சி, களி கூறுதல் எல்லாம் வந்தது என்று நம்ம நினைக்க கூடாது. ஆனால் வேதம்தான் நமக்கு ஆதாரம். அதனால்தான் அடிக்கடி நான் பேசும்போது சொல்லுவேன், வி மஸ்ட் ஸ்டாண்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். நம்ம வந்து பைபிள் ஃபோக்கஸ்டு கிறிஸ்டியனாக இருக்கணும், சரியா? நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இதை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாரும் தேவ பிள்ளைகள் தான், எல்லா இடத்திலும் தேவன் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இங்கே பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் சிருஷ்டித்த இந்த பூமி, தேவன் சிருஷ்டித்த இந்த வானம், ஆனால் அடுத்த வசனத்தில் பார்த்தா அது வந்து ஒழுங்கின்மை. அது வந்து ஒரு ஒழுங்கான அந்த ஒரு நல்ல ஒரு ஃபார்முலா இல்லை, ஒரு மாதிரி ஒரு நீட்டாக இல்லை, டிசிப்ளின்டாக இல்லை. அது ஒரு பக்கம் வெறுமை, இன்னொரு பக்கம் ஒழுங்கின்மை, இன்னொரு பக்கம் இருளாக இருக்கிறது. அப்போ என்னது, ஆண்டவர் படைத்த பூமியில் ஏன் இப்படி ஒழுங்கின்மை இருள் வந்தது என்று கேட்டால், முதல் வசனத்துக்கும் இரண்டாம் வசனத்துக்கும் இடைவெளி நீண்ட ஆண்டுகள், நீண்ட காலங்கள். சரித்திரபூர்வமாக நான் உங்களுக்கு சொன்னால் அது வந்து முதல் வசனத்துக்கு இரண்டாம் வசனத்துக்கு நீண்ட காலங்கள். இந்த நீண்ட காலங்களில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை தான் நம்ம ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14 அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்புங்க, நான் உங்களோடு சேர்ந்து திருப்புகிறேன். ஆமே, த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 14 கர்த்தருடைய பிள்ளைகளே, 12 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 12 வசனம், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன். பாருங்க, பிசாசு, அதாவது ஆண்டவர் உன்னதமான அந்த அந்த ஆராதனை கூடத்தில் கர்த்தர் அவனை வைத்திருந்தார். லூசிஃபர், அவன் ஆராதனை கூடத்தில் ஆண்டவருக்கு முன்பாக தேவனை ஆராதித்து கொண்டிருந்த ஒரு தூதன். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஆராதித்து கொண்டிருந்தவனுக்குள்ள ஒரு பொல்லாத கிரியை வந்துட்டு, அந்த கிரியைக்கு பேர் தான் பெருமை. அதாவது வேதம் சொல்லுகிறது, நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் சொல்கிறான கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம கூட சொல்கிறோம், ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் Through Jesus Christ. Amen. Hallelujah. Who strengthen me. இல்லையா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன். அப்படித்தான் நம்ம சொல்லி பழகி இருக்கிறோம். ஆனால் இந்த பிசாசின் ஆவி உள்ளே வந்துட்டா நான் பாடுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு தெரியும், ஓ அதான் அந்த வசனமா, ஓ அதான் பேசுறாரா, ஆதியா முதலாவது ஆதியா பேசுறாங்களா, ஓ அதான் அது நமக்கு ஏற்கனவே தெரியுமே. யாருக்கு தான் தெரியாதியா? காலாகாலமாக தான் நம்ம பைபிளை வச்சுக்கிட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், தெரியும். ஆனால் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதானே ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்போ முதல் வசனத்துக்கு இடம் வசனத்துக்கு இடையில் ஏன் பூமி ஒழுங்கின்மை, ஏன் அந்த இடத்துல வெறுமை, ஏன் இருள் என்றால், இவன் நல்ல ஒழுங்காக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தவன், நல்லா கவனிங்க, திடீர்னு ஒரு ஆவி வந்துட்டு, அந்த ஆவி அதான் பெருமையின் ஆவி, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக, அப்படின்னா நட்சத்திரங்கள்னா தேவ தூதர்கள் மேலாக, நான் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். வாசிங்க 14. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். மறுபடியும் பாருங்க, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ இருதயத்திலே சொன்னாயே. அவுட்டு. தேவனுக்கு மேலாக உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். நான் தான் ஜீசஸ், ஜீசஸ்குள்ள இருக்குதெல்லாம் எனக்குள்ள இருக்குது, நான் தான் ஜீசஸ் அப்படி பேசுறாங்கல்ல, நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை.
அதாவது கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், அன்னைக்கு பரிசுத்தவான்கள் அந்த இஸ்ரேல் தேசத்தின் மக்கள் வந்து அந்த செங்கடலில் பான ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யார்ப்பா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவருக்கு ஒப்பானவர் யார் என்று அவங்க பாடினாங்க. ஆனா இந்த பூமியில ஒரு ஸ்பிரிட் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, ஒரு ஒரு உபதேசம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, அவன் நீதான் ஜீசஸ், நீதான் ஜீசஸ் அப்படின்னு. ஜீசஸ் மாதிரி தாடி வச்சு அவர் பாட்டு வந்தால் ஜீசஸ் ஆயிட முடியாது. யா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நான் வசனத்தின்படி உங்களோடு கூட சொல்கிறேன், இந்த ஏசையா 14:12-14 வசனங்களின்படி இந்த லூசிஃபருக்குள்ள ஆண்டவரைக்கு மேலாகணுங்கிற ஒரு பொல்லாத ஆவி ஆராதனை கூடத்தில் நடக்கிற விஷயம் இது. That is my point. ஆராதனை கூடத்தில் நடக்கிற ஒரு ஆவி, ஆராதனைனா the worshippers மத்தியில் நடக்கிற காரியம். அதனால தான் worshippers வந்து லாங் ரன் ஓடணும். worshippers வந்து அவங்க ஊழிய வந்து கர்த்தருடைய பிள்ளைங்களை 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் ஓடணும். கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவர் எங்கே இருக்காரு, இவர் எங்கே இருக்காரு, அவர் பாட்டெலாம் இப்போ இல்லையே, அந்த பாட்டெலாம் இல்லையே அப்படின்னா அது ஒரு சினிமா மாதிரி ஆயிரும். சினிமா பாட்டு கூட சொல்ல போனால் பழம்பாடல்கள் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து பழம்பாடல் மேலே ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு டெய்லி புதுப்பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். நமக்கு கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த அதனால தான் இந்த ஒர்ஷிப் பண்ணுறவங்க தேவ பிள்ளைகளும் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸும் கொயரில் இருக்கிறவங்களும் அதாவது யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். நம்ம அறியாமலேயே உள்ள ஒரு ஆவி வந்துடும், அது பேருக்கு தான் லூசிபர் ஸ்பிரிட். அது லூசிபர் ஸ்பிரிட்டு. அந்த லூசிபரை அந்த வசனத்தின்படி ஆண்டவர் பார்த்தாரு, உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ இருதயத்தில் சொன்னதுனால, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய், தள்ளுண்டு போனாய். திரும்ப ஆதியாகமம் 1 வாங்க. அப்போ பிரியமானவர்களே, ஒன்று இந்த கீழே விழுந்த உடனே தேவன் உண்டாக்கின பூமியில் இவன் விழுந்த உடனே அங்கு நடந்தது ஒன்று ஒழுங்கின்மை, ஒழுங்கின்மை, ஒழுங்கின்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு 1 Corinthians 14:40 வேகமா போகிறேன், அந்த 14:40 வாசிங்க. சகலமும் நல்லொழுக்கமாயும், சகலமும் நல் ஒழுக்கமாயும், கிரமமாயும் செய்யப்பட கடவுள். நல் ஒழுக்கமா எல்லாமே, நல் ஒழுக்கம் ஒண்ணு, கிரமம் ரெண்டு. ஒன்னு டீசென்டா இருக்கணும் அப்படின்றோம்ல, டீசென்ட் அதான் நல் ஒழுக்கம். ரெண்டாவது கிரமம் அப்படின்னா என்ன, ஆர்டர். ஒழுக்கமா நல்ல ஒரு ஆர்டரா இருக்கணும். ஒரு ஊழியம் செஞ்சா ஒரு ஆர்டரா ஊழியம் செய்யணும், உடுத்தினா ஒரு ஆர்டரா இருக்கணும், வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஒரு ஆர்டரா இருக்கணும், சகலமும் நல் ஒழுக்கமாக இருக்கணும். இதெல்லாம் ஒவ்வொன்றா இருந்தால் அது ஒரு ஒழுங்கினத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒழுங்கினமான வாழ்க்கை, ஒழுங்கினமான ஒரு ஜீவி எங்களுக்கு வேண்டாம். ஆவியானவரே கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, ஒழுங்கினமான வாழ்க்கை எனக்கு இருக்கிறது. தூங்க வேண்டிய நேரத்தில் நான் தூங்கணும், 2 மணி 3 மணி வரைக்கும் வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 2 மணி 3 மணி வரைக்கும் ஆண்டவரே நான் சும்மா சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை பண்ணுறேன்னு சொல்லி தூங்காமல் இருந்துட்டு காலையில் 12 மணி 1 மணி வரைக்கும் படுத்து கிடந்து தூங்குறேன். ஒழுங்கினமான வாழ்க்கை, கண்ட நேரத்தில் எப்போது வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், அது ஒழுங்கினமான ஒரு காரியம், ஒழுங்கினமான காரியம். நான் ஒழுங்கு ஆண்டவரே எனக்கு எல்லாம் சகலமும் ஆர்டராக இருக்கணும்ப்பா ஆண்டவரே, கிரமமாக இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய வாயின் வார்த்தையில் நான் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணும், என்னுடைய பிஹேவியரில் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணும், என்னுடைய உடை அலங்காரத்தில் நான் ஒரு ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உமக்கு ஒழுங்கி, ஆண்டவரே ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருந்ததுனால ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்று ஒழுங்கின்மை தேவனுடைய பிள்ளை, ரெண்டாவது வெறுமை, ரெண்டாவது வெறுமை, வெறுமை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெறுமை என்ற வார்த்தையை கொஞ்சம் இன்னொரு முறை உச்சரிங்க, நான் உங்களுக்கு 3 வேகமாக காட்டுறேன். மற்ற எழுதின சுவிசேஷம் 12:43-44 வசனங்களில் அசுத்தாவி பிடித்திருந்த ஒருவனை ஆண்டவர் சுகமாக்கின உடனே அவன் போய் எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு நமக்கு செட்டில் ஆக முடியாதுப்பான்னு திரும்பி வரும்போது அந்த வீடு கர்த்தருடைய பிள்ளைகளே வெறுமையாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, வெறுமை. அதனால்தான்
அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அந்த இடத்துல ஆவியானவருடைய நிறைவு வராத வரைக்கும் அந்த இடம் ஒரு வேக்கண்டாகவே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்ன உடனே அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டுட்டோங்கிற ஒரு உபதேசம் ஒரு சாரார் பேசலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா ரட்சிப்பின் அனுபவத்தோடு பரிசுத்த ஆவியின் நிறைவோடு ஒருவர் இருந்தால் தான் அந்த வெறுமைய ஆவியானவரால் ஊற்றப்பட்ட போது அது ஒரு நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் மாறுகிறது. கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்க்கு 12 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், ஒரு மனுஷன் ஒரு பெரிய திராட்சை தோட்டத்தை உருவாக்கி பக்கத்தில் ரசத்துக்கான ஒரு பெரிய இடத்தை உருவாக்கி எல்லாம் பண்ணிவிட்டு அவர் தன் ஆளை அனுப்பி அவர் போய் அந்த இருக்கிற பங்கை கொஞ்சம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புனா, 3 வாசிங்க, மார்க்கு 12:3, அவர்கள் அவனை பிடித்து அடித்து அனுப்பிவிட்டார்கள். வெறுமையாய் எம்டினஸ் அங்க ஒண்ணு இல்லாம, அது சாத்தானுடைய கிரியை, எம்டினஸ். நிறைய வீடுகளில் இன்னைக்கு எல்லாம் வெறுமையா இருக்கு, சமாதானம் இல்லை, சமாதானத்துக்கு காலியா கிடக்குது, சந்தோஷம் கிடையாது. ஒரு ரிஜாய்ஸ் இன் த லார்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்களே, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே இருந்துட்டு இருக்குது, ஒரு வெறுமை இருக்குது. அந்த வெறுமை என்பது சாத்தானுடைய கிரியை. நாம் என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஃபாதர் பாடும்போது, அதாவது என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் ஃபாதர் பாடுவார். அந்த நாட்களில், அந்த ஆரம்ப காலங்களில் தாவீதை போல நடனமாடி கர்த்தரை நான் தோத்திரம் பண்ணுவேன்னு. அப்போ இந்த வெறுமை எங்க வருதுன்னா, சாத்தானுடைய கிரியை வருகிற இடத்துல தான் வெறுமை வருகிறது. வெறுமை வந்தா பெருமை வந்துடும், பெருமை வந்தா எருமை வந்துடும். எருமை அதை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. முதல்ல வெறுமை தான் பெருமை, பெருமைக்கு மேலே அடுத்தது நான் சொன்ன எருமை தான். அது மழை பெஞ்சாலும் சரி, அது என்ன ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணாலும், என்ன எழுப்புதலும் சரி, என்ன கொரோனா வந்தாலும் சரி, என்ன பஞ்சம் வந்தாலும் சரி, அது அசைகிறதே இல்லை. ஆமென். ஆனால் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை, கலாத்தியர் 4 பாருங்க, கலாத்தியர் எழுதின நிருபம் 4:8, Galatians 4:8 வாசிங்க. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது, அறியாமல் இருந்த காலத்துல சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளா இருந்தீங்க. சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு நீங்க அடிமையா இருந்தீங்க, உலக மனுஷனுக்கு அடிமையா இருந்தீங்க. அப்புறம் இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி, வெறுமையான வழிபாடு, கர்த்தருடைய பிள்ளைகளை வெறுமையான வழிபாடுகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? வெறுமையான வழிபாடு, வித்தவுட் தி அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். நீ எப்படி வர்ஷிப் பண்ண முடியுது? கர்த்தருடைய பிள்ளைகளை ராகத்துக்காக பாடலாம், இசைக்காக பாடலாம். யோசித்து பாருங்க, ராகத்துக்காக பாட்டா, பாட்டுக்காக இசையா, இசைக்காக பாடலாம்? நான் சொல்றேன், அது எப்படி இருந்தாலும் பாடும்போது அங்க ஆவியானவர் வருகிறாரா? அதான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு பாட்டு நடத்துகிற ஒரு மனுஷனா இருந்தேன்னா, நான் பாடலை நடத்த ஆரம்பித்த உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு அக்னி பற்றி பிடிக்கணும், ஜனங்களுக்குள்ள ஒரு ஆவி தன்னை அறியாமல் வரணும். ஃபாதர் வந்து நின்று, அவர் அப்படி மேடையில் நின்று அப்படி ஒரு பாட்டை பாட ஆரம்பித்த உடனே ஜனங்களுக்குள்ளே அந்த த ஸ்பிரிட் ஆஃப் ரிஜாய்ஸ் அப்படி இறங்கி வருது. அவர் எங்கேயாவது போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர்றாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் மேலே ஊற்றப்பட்ட அந்த ஸ்பிரிட் ஆஃப் வர்ஷிப். ஆமென். அதுதான் வர்ஷிப்னா. அத்தனை சாரால் நவராஜம்மாவுடைய பாட்டு 12, 13 கூட இருக்கும் சில நேரத்தில் அந்த ஸ்டான்ஸா, அவ்வளவும் பாடிக்கிட்டே இருக்கிறது ஆராதனை கிடையாது, அதுக்கு பேர் பாடல் நேரம். ஆமாம், அடிக்கடி நான் பேசுவோம் சொல்லுவேன், துதி வேற ஆராதனை வேற. சரியா? துதி வேற, ஆராதனை வேற, ஜபம் வேற, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாமே வேற வேற. ஆனால் நம்ம ஆராதனை செய்வோம்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு பேர் பாடல் நேரம், பாடல் நேரம். இந்த நேரத்தில் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆவிக்குள்ளாக நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கண்ணை மூடி டங்ஸில் ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற எல்லா ஒழுங்கின்மையும்
வெறுமையும் ஆண்டவர் அகற்றி போட்டு ஆழத்தில் இருள் இருந்ததுனால. எனக்கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிச்சுக்கோங்க, இந்த இருளை போக்க தான் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். எப்படி கோழி கோழி முட்டைகளின் மேல கோழி வந்து உட்கார்ந்து அது அசைவாடி அந்த கோழிகளுக்குள்ளிருந்து அந்த கோழி முட்டைகளுக்குள்ளிருந்து குஞ்சுகள் பொறிக்க செய்கிறதோ, ஆவியானவர் இந்த ஜலத்தின் மேல அசைவாடி இருந்தார். அசைவாடினதுனால கர்த்தர் மறுபடியும் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அப்பொழுது இருள் அகன்று போகிறது. ஆமேன். யோவான் 12:35 நீங்கள் வாசித்து பார்த்தால், John 12:35 என்ன சொல்லுகிறது பாருங்க. யோவான் 12:35 பூமியான, அதாவது வாசிங்க. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு, இருளில் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். ஒளியில் ஒளி உங்களோடு இருக்கும் போது நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். பார்த்தீங்களா, இருள் வந்துட்டா தான் போகிற இடம் என்னதென்றே தெரியாது. கண்கள்ல இருள் வந்துட்டா அவன் சாராய கடைக்கு போனாலும் அது ஒரு என்ஜாய் பண்ற இடமா தெரியும். விபச்சார இடத்துக்கு போனாலும் அது அவனுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி தெரியும். சரியா, அசுத்தமான பாதைக்கு நேரா போனாலும் அது அவனுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி தெரியும். ஏனென்றால் கண்களில் இருள், சிந்தையில் இருள், இருதயத்தில் இருள். அப்ப அந்த இருள் வந்து பாவத்துக்கு அடையாளம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பிரசங்கி 2:14 மூடனோ இருளில் நடக்கிறான். மூடன் என்றா முட்டாள், அறிவீனமா செய்யறவங்க. அவங்க தவறான பாதைக்கு போவாங்க. அவங்க வந்து அவங்க நினைச்சிடுவாங்க, நான் கரெக்டா தான் போறேன்னு. ஆனால் அவன் வசனம் சொல்லுகிறது, இருளிலே நடக்கிறான், இருளிலே நடக்கிறான். கொலோசியர் கழுதன் நிருபம் 3:10 ஜெபம் பண்றதுக்கு முன்னால அதை வாஸ்திரலாம், ஜெபம் பண்ணலாம். கொலோசியர் கழுதன் நிருபம் 3:13 பாருங்கள். இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி, இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கினவர். இருளின் அதிகாரம் அப்படின்னா பிசாசு. அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்று ஒழுங்கின்மை, இரண்டாவது வெறுமை, மூணாவது இருள். இந்த மூன்று காரியங்களை அகற்றணும்னா அங்கு ஆவியானவருடைய அசைவாடுதல், கைகளை உயர்த்தி ஆமேன். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவருடைய கிரியையை இன்றைக்கு உங்களோடு கூட கொஞ்ச நேரம் பேசுவதற்கு தேவன் உதவி செய்தார். எல்லார் கரங்களை உயர்த்தி ஆமாண்டவரே, வெறுமையான ஒரு வாழ்க்கை, ஒழுங்கினமான வாழ்க்கை, இருளான ஒரு வாழ்க்கை, என்னை விட்டு ஓடி போவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆவியானவரே, என் சிந்தையில் அசைவாடுவீராக, மகிமை உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க, என் சிந்தையில வந்து அசைவாடுங்க, என் இருதயத்தில் அசைவாடுங்க. ஆமென். ஆண்டவரே, என் குடும்பத்தில் அசைவாடுங்க, என்னுடைய ஆண்டவரே, என் கண்கள்ல அசைவாடுங்க. ஆவியானவரே, எல்லாம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லார்ட். ரிமா மாமா மஹாமா அசைவாடும் ஆவி, தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவி, தூய்மையின் ஆவியே இடம் அசைய, என் உள்ளம் நிரம்ப இறங்கி வா. உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே, நடைய நிரம்பிடுமே பலத்தில் ஆவியே. கரங்களை தட்டி பாடுவோம், நடைய எழும்பி நின்று பாடுங்க, எழும்பி நின்றுடுமே பலத்தில் ஆவியே. கனமடைய ஊற்றிடுவே ஞானத்தினாவியே, ஞானத்தினாவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆ.
நம்ப எல்லாரும் ஆவியில நிரம்பி கரங்களை தட்டி பாடுவோம். உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, தேற்றிடுமே தேற்றிடுமே உள்ளங்களை. ஆவியானவர் தேற்றுகிறார். உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே. காயங்களை அபிஷேக தைலமே. உங்கள் காயங்கள் எல்லாம் கர்த்தர் ஆற்றுவாராக. உங்கள் வேதனைகள் எல்லாம் நீக்குவாராக. அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவி இன்றைக்கு முதலாம் நாள்ல பரிசுத்த ஆவியானவரே உங்களை பற்றிய ஒரு போதனையை நாங்கள் கேட்டோம்ப்பா. பல விதங்களில் பல பெயர்கள் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. விசேஷமாய் ஆண்டவரே ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நீர் உண்டாக்கின பூமி வெறுமையும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஒழுங்கின்மையாய் இருந்தது. ஆழத்தில் இருள் இருந்தது. அதை போக்குவதற்கு ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின ஆண்டவரே, ஜலத்தின் மேல் அசைவாடின ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீரே. நரம்புகள் எலும்புகள் பலப்படுவதாக. கஷ்டத்தோடு யாராவது இருப்பார்களே ஆனால் அவங்க கஷ்டம் நீங்குவதாக. பொருளாதார தேவைகளை சந்திச்சிருங்க. குடிசை வீடுகள், ஓடு போட்ட வீடுகள், தளம் போட்ட வீடுகளாய் மாறுவதாக. இடிக்கப்பட்ட கண்டவரை கட்டடங்கள் மீண்டும் கட்டப்படுவதாக. சோர்ந்து போன குடும்பங்கள் பலப்படுவதாக. கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் வருவார்களாக. எல்லா கண்ணீரின் பள்ளத்தாக்கை மாற்றி போடுங்கப்பா. தைரியப்படுத்துங்கப்பா. திருமணத்துக்கு வழியை திறந்து கொடுங்கப்பா. ஆண்டவரே திரும்ப உடைந்து போன குடும்பம் இணைவதற்கு ஒரு வழியை திறந்து கொடுத்துருங்கப்பா. உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஜபத்தை கேட்டு நீர் ஆசீர் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் யேசுராஜா, ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் தாமதமானாலும் எங்கள் ஜனங்களை அளவில்லாமல் ஆசீர் வைத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. உங்க ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. கர்த்தருக்குள்ளே தைரியமா இருங்க. மனசை விட்டுறாதீங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.